ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேன். ஏய் கத்தாத இறங்க. ஏய் புடுறா டேய். ஐயா ஐயா அஜுஜோ இவன் ஆளாச்சே. பொண்ணை பெத்தியா வளர்த்தியா படிக்க வச்சியா அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு. காதல் கல்யாணம் நாங்க பாத்துப்போம். சும்மா வாய முடின்னு இருக்கணும், இல்லனா மவன வாய மூடுறா. டேய் சும்மா இருறா, வாடா போடான்னு பேசுறான். ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன், மெட்ராஸுக்கு மாப்பிள்ள பாக்க போறிய, டாட்டா பிர்லா பாத்து வைக்க போற. ஒரு முடிச்சறுக்கி முள்ள மாதிரி பொறுக்கி, அதுல இவன் எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் தெரியாம தான் கேக்குறேன். வேணாண்டா. டேய் சும்மா இருறா, எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் சொல்லு. இவனை எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்றது முக்கியமா? உன் பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கடா, சேர்த்து வை, புரியுதா? அனேகமா உன் ஆளுக்கு உன்னை பிடிக்காம கம்மனரு மவனை டென்ஷன்ல இருக்கல்ல. அது முதல்ல யாரை பார்த்து பேசுறான்னு கேளுங்கடா. ஏய் இன்னொரு தடவை மாப்பிள்ள பார்க்க போறேன்னு இந்த பக்கம் பஸ்ல பார்த்த உன்னை கோ. ஆமா நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பியாமா? சிரி முடியாதடா. ஏய் ஏத்து 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 நல்லா ஏத்து. இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்ல, அப்பயே உணர்ச்சி வசப்பட்டிருக்கணும். இந்த பேரு கேள் பண்ண போன, இப்ப உன் காதல் முடிஞ்சு போச்சா, இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் ரெண்டு புள்ள வாங்கி நல்லா ஏத்திட்டு இங்க படுத்து வாந்தி உத வாங்குவேன். நான் என்னடா தப்பு பண்ண மறக்கிறதுக்கு? ஊர் குழந்தை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அவன் காதலை வளர்த்தா என் காதல் வளரும்னு நினைச்சேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் காதல் போயிடுச்சாடா. இளவிடு மாதிரி ஆகி போச்சு. இப்ப என்ன கேட்டுட்டானு பூரா பண்ணி சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? பிடிக்கலன்னு சொன்னாடா. அப்படி சொல்லலாம், நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம். புதுசுன்னா என்ன? அப்படி கேளு. இப்படித்தான் என் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா, ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். கோணிச்சாக்கில வச்சு ஒரே அமுக்க அமைக்கி தூக்கிட்டு போயிட்டல. காதல் தன் வேலையை காட்டுதடி, எனை வாட்டும் வேலையே நடி. நீ சொல்வாய் கண்மணி, முகம் காட்டு எந்த பௌர்ணமி, என் காதல் வேதனை சொல்லிடும் வேலையை காட்ட. சத்தம் வரப்படாது, கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு, காதல் பைத்தியம். நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்லையும் விழுந்து சாகுறாங்களேன்னு. இப்பதான் தெரியுது உன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு. அது மட்டும் இல்லடி, அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் தான் அடிப்பேன், ஒரே ஒரு சிகரெட்டு தான் இழுப்பேன். இப்போ உன் பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவாட்டர் புல்லா மாறிச்சு, ஒரு சிகரெட்டு 18 பாக்கெட்டா மாறிடுச்சு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன்ல இருந்து பெட்டி கடைக்கார வரைக்கும் நீ தேடிக்கிட்டிருக்கான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும்? என்னமோ நொன்னே குடிமிக்கார மாப்பிள்ளைய பாத்திருக்கானாம்ல டுபார். நேக்கு அவனைத்தான் பிடிக்கும், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு அப்படி இப்படின்னு நீ வெளியே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்படி தூக்கி அப்படியே என்ன கொல்ல கூட எனக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். உன்னை கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருந்தி. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை உசுட வர்றேன். ஏண்டி அழுகிற? என்ன பிடிச்சிருக்குன்னு அழுகிறியா, பிடிக்கலன்னு அழுகிறியா? பிடிச்சிருக்கு. இப்ப அழுது என்னடி பிரச்சனை? ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்திருந்தா ஏறட்டு புள்ள குட்டிய பெற்றிருக்கலாம். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சேன், அந்த மாதிரி நீ கடத்து. ஏன் நான் கடத்தி ஏழு ஏன் கால வருத்துக்கா? மறுபடியும் கரெக்டா சொல்லிட்டான். இவன் மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த உளவாளி? டேய் அதை உர்ற, நான் உனக்கு கடைசியா ஒரு ஐடியா தரேன். டேய் உங்க யார் ஐடியாவும் எனக்கு வேணாம், நானா என் வேலையை பாத்துக்கிறேன். இந்த வெற்றி வேலை பயலுக்கு என்ன புத்திக்கிறது கெட்டு போச்சா? ஏன் இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ? காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எவன் பண்ணா தானே கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே? சரி இப்பயாவது நான் சொல்றதை கேளு. என்ன? மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், தயவு செய்து இப்ப கிளம்பு. மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை? எவனோ ஒருத்தன் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கான, போய் வேணா சேரவா? இந்த பார்,
இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா? யாரா கத்துற? யாரு கத்துற? உயிருக்கு உயிரா நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா? அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது. நகமும் சதை மாறி, சூரியனும் சந்திரனும் மாறி, தண்டவாளமும் ரயிலும் மாறி. அவன் காதல சேர்த்து வைக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்ப்பா. உன்னால முடிஞ்சு செஞ்சு பாரு. தன்னந்தனியாக போகாதீங்கே, உங்கே தல தல உடம்புக்கு ஆகாதீங்க. பாட்டுக்கு தோதா நடந்துட்டு இருக்கு. தனியா போக கூடாதோ? பின்ன பின்ன பின்றாங்க. காதல தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுன்னு என்ன வெத்தல காம்ப கிள்ற மாதிரி சொல்றாங்க? இதுக்கெல்லாம் இந்த மன்மதன் நட்பு முக்கியம்தான், ஆனா அதை விட உசுறு முக்கியமாச்ச. ஐயா கையில சிக்கனா தானடா நாங்கெல்லாம் பறந்துற பாட்டோ. வாங்க வாங்க வந்து ஏறுங்க ஏறுங்க. என்னடா மெட்ராஸ்ல வந்து ஏதோ பெரிய வேலை பாக்குறேன்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க? ஓ அத சொல்றியா? உங்க அப்பனுக்கு பயந்தா ஊரை விட்டு ஓடியாந்தேன். வர்றதுக்கு முன்னால எங்க அப்பன் இங்க கலெக்டர் ஆபீஸ்ல உனக்கு வேலை இருக்குன்னாரு. வந்து பார்த்தா தான் தெரியுது எங்க அப்பன் எவ்வளவு பெரிய டாவுன்னு. இது பாரு, பிளைட்டை ஓட்டணும், பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இங்க வந்தவன ஆட்டோ கையில கொடுத்தாங்க. ஆட்டோன்னா என்ன கேவலமா? ஆட்டோ வச்சு இந்த ஊர்ல லட்சக்கணக்கான குடும்பம் புடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பையனை வேற தேடணுமே, அதுக்கு துட்டி யார் தர்றது? புரியுது இல்ல? இதுக்குதான் இடக்க மடக்கா கேள்வி கேட்காதுங்கிறது. ஏறி உக்காரு, இறங்கப்பா. இதான் நம்ம அரமணா. அண்ணே வாங்கினேன். என்னப்பா? நான் சொன்னேன்ல, இவன் என் ஃப்ரெண்டு, இது அந்த பொண்ணு விஜி. டேய் ஹவுஸ் ஓனர்ரா. வாங்க தம்பி, நடந்த விஷயத்தை பூரா தம்பி தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க தாராளமா தங்கலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். என்னப்பா பாத்து நிக்கிற? உள்ள கூட்டு போப்பா. வாங்கம்மா, போங்க உள்ள போங்க. சார் ரொம்ப நன்றி சார். என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிறாரு. நீங்க உள்ள போங்க போங்க. உங்களை பத்தி எல்லாம் அப்பா என்கிட்ட சொன்னாரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஏய் வெற்றி, இதான் ஹவுஸ் ஓனர் பொண்ணு. பாத்து பக்கமா நடந்துக்க. வணக்கம். நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே. அண்ணன் சொல்வாரு. சொல்றா அம்மா, இப்பதான தம்பி வந்திருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு பதில் சொல்லிடுவாரு. என்ன போத்தா, போய் வேலையை பாரு. ஆத்தடி.